Friends, welcome to Laddu Babu channel. நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா எக் மலாய் மசாலா தாங்க பண்ண போறேன். ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ண போற மசாலா தாங்க இது. இது பாத்தீங்கன்னா நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு மசாலாக்கு எடுத்துர்க்கேன். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துர்க்கேன். மூணு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். பூண்டு வந்து மூணு பல் பூண்டு எடுத்துர்க்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம்மே வந்து பேஸ்ட் ஆட்ட நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சிக்க போறோம் மிக்ஸில. வாங்க அரைச்சிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு pan வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க ஆனியன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போட்டுட்டோம். அப்படியே ட்ரை பண்ணுங்க. பாத்தீங்கன்னா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் சேர்த்தப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டை நான் வந்து ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக ஒரு முட்டையை சேர்த்த வேக வச்சு சேர்த்த கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரும்பி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் இது பண்ணாதீங்க, முட்டை இதுவாகிடும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பவுலில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பவுலில் எடுத்தாச்சுங்க. எக் மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ரெசிபி தாங்க இது. சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இந்த சைட் டிஷ்ஷாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு பாபு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.